வணக்கம். தற்போதைய முக்கிய செய்திகளை பார்ப்போம். மத்திய பொது பட்ஜெட்டுடன் ரயில்வே பட்ஜெட்டையும் இணைத்து ஒரே பட்ஜெட்டாக தாக்கல் செய்யப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் டெல்லியில் இன்று மத்திய அமைச்சரவைக் கூட்டம் நடைபெற்றது. இந்த அமைச்சரவைக் கூட்டத்தில் ரயில்வே பட்ஜெட்டை தனியாக தாக்கல் செய்யாமல் நடப்பாண்டு முதல் பொது பட்ஜெட்டோடு சேர்த்து தாக்கல் செய்ய ஒப்புதல் அறிவிக்கப்பட்டுள்ளது. சுதந்திர போராட்ட தியாகிகள் மற்றும் அவர்களின் குடும்பத்தினருக்கு ஓய்வூதியத்தை உயர்த்தவும் மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருப்பதாக அமைச்சரவைக் கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த மத்திய நிதியமைச்சர் அருண்ஜேட்லி தெரிவித்தார். உள்ளாட்சி தேர்தலில் சென்னை, வேலூர், சேலம், கோவை, தஞ்சை, திண்டுக்கல் ஆகிய மாநகராட்சிகளின் மேயர் பதவி பெண்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. நெல்லை, திருச்சி, மதுரை, திருப்பூர், ஈரோடு ஆகிய மாநகராட்சிகளுக்கான மேயர் பதவிகள் பொது பிரிவினருக்கும், தூத்துக்குடி மாநகராட்சி மேயர் பதவி தாழ்த்தப்பட்ட மற்றும் பழங்குடியின ஒதுக்கப்பட்டுள்ளதாக தமிழக அரசு இன்று வெளியிட்டுள்ள அரசாணையில் தெரிவித்துள்ளது. சென்னை சின்னமலை முதல் விமான நிலையம் இடையிலான மெட்ரோ ரயில் சேவையை முதலமைச்சர் ஜெயலலிதா தலைமை செயலகத்திலிருந்து இன்று தொடங்கி வைத்தார். மேலும் மீனம்பாக்கம், ஆலந்தூர், கிண்டி உட்பட 6 மெட்ரோ நிலையங்களையும் முதலமைச்சர் ஜெயலலிதா திறந்து வைத்தார். இந்த சேவை மூலம் பயண நேரம் குறைவதுடன் போக்குவரத்து நெரிசலும் வெகுவாக குறையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. விமான நிலையத்தில் நடைபெற்ற தொடக்க விழாவில் மத்திய நகர்ப்புற மேம்பாட்டு அமைச்சர் வெங்கையா நாயுடு, மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தமிழகத்தில் 200 புதிய பேருந்துகளின் சேவையை முதலமைச்சர் ஜெயலலிதா இன்று தொடக்கி வைத்தார். சென்னை தலைமை செயலகத்தில் இருந்து இந்த சேவையை முதலமைச்சர் ஜெயலலிதா தொடங்கி வைத்தார். முதலமைச்சர் ஜெயலலிதா போட்டியிட்டு வென்ற ஆர்கே நகர் தொகுதியில் 3 மகளிர் பேருந்துகளும் ஆர்டிஓக்களுக்கு 25 ஜீப்புகளையும் முதலமைச்சர் ஜெயலலிதா இன்று வழங்கினார். தமிழ்நாட்டில் 13 கடலோர மாவட்ட கடற்பகுதிகளில் கடற்பாசி பயிரிடும் திட்டத்தினை முதலமைச்சர் ஜெயலலிதா இன்று தொடங்கி வைத்தார். தமிழ்நாட்டின் கடல் பகுதிகளில் கடற்பாசிகள் அதிக அளவில் காணப்படுகின்றன. தமிழ்நாட்டில் கடற்பாசி உற்பத்தியை பெருக்குவதற்காக கடலோர மாவட்ட கடற்பகுதிகளில் மீனவ மகளிர் குழுக்களின் மூலம் ஒப்பந்த முறையில் கடற்பாசி பயிரிடும் திட்டத்தினை செயல்படுத்த முதலமைச்சர் ஜெயலலிதா உத்தரவிட்டுள்ளார். தலைமை செயலகத்தில் இன்று நடைபெற்ற விழாவில் தூத்துக்குடி மாவட்டம் புன்னக்காயல் கிராமத்தைச் சேர்ந்த ஒவ்வொரு மீனவ மகளிர் அம்மா குழுக்களுக்கும் 2,50,000 ரூபாய் நிதி உதவிக்கான ஆணைகளை முதலமைச்சர் ஜெயலலிதா வழங்கினார். உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி காவிரி மேலாண்மை வாரியத்தை மத்திய அரசு உடனடியாக அமைக்க வேண்டும் என்று திமுக தலைவர் கருணாநிதி வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள ஒரு அறிக்கையில், அரசியல் காரணங்களுக்காக மேலும் காலம் தாழ்த்தாமல் உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி காவிரி மேலாண்மை வாரியம் மற்றும் காவிரி ஒழுங்காற்றுக்குழு ஆகியவற்றை அமைத்து மத்திய அரசு விவசாயிகளின் வயிற்றில் பால் பார்க்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழக விவசாயிகள் பட்ட வேதனைக்கும் சிந்திய வியர்வைக்கும் சொரிந்த கண்ணீருக்கும் கிடைத்த வெற்றி பரிசுதான் உச்சநீதிமன்றம் நேற்று வழங்கிய மகத்தான தீர்ப்பு என்றும், அதனை தாம் மனதார வரவேற்று மகிழ்ச்சி அடைவதாகவும் திமுக தலைவர் அந்த அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். எஸ்ஆர்எம் மருத்துவக் கல்லூரியில் மருத்துவ படிப்பு சீட் வாங்கி தருவதாக கூறி 75 கோடி ரூபாய் மோசடி செய்த விவகாரத்தில் தலைமறைவான வேந்தர் மூவிஸ் மதனை அக்டோபர் 6 தேதிக்குள் கைது செய்ய வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் இறுதிக்கெடு விதித்துள்ளது. மதனை கைது செய்ய மேலும் கால அவகாசம் வேண்டும் என சென்னை மாநகர காவல்துறை மேலும் அவகாசம் கேட்டது. இதனை ஏற்றுக்கொண்டு அக்டோபர் 6 தேதி வரை அவகாசம் அளித்த நீதிபதிகள் அதற்குள் மதனை கைது செய்யாவிட்டால் சென்னை மாநகர காவல்துறை ஆணையர் மீது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடர நேரிடும் என்றும் எச்சரிக்கை விடுத்தனர். இதன் பின்னணியாக பாகிஸ்தான் பயங்கரவாதத்தை இந்தியாவுக்குள் தூண்டி வருவதாக குற்றம் சாட்டியுள்ளது. இந்நிலையில் பாகிஸ்தானை பயங்கரவாத நாடாக அறிவிக்கும் தீர்மானத்தை அமெரிக்க எம்பிக்கள் 2 பேர் கொண்டு வந்துள்ளனர். இந்த தீர்மானத்தின் அடிப்படையில் அமெரிக்க அரசு 4 மாதங்களுக்குள் பாகிஸ்தானை பயங்கரவாத ஆதரவு நாடாக அறிவிக்குமா என்பது தெரிந்துவிடும். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் 8:30 மணிக்கு. வணக்கம்.